நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் சூட் பண்ணிக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு செய்யறதுனால அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு முட்டை உடைச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது இப்ப ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் மைதா மாவு 1/4 கப்பு, இப்போ இதுக்கு தேவையான அளவு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை பேட்டர் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நம்ம தோசை மாதிரி செஞ்சு எடுக்க போகிறோம். இது இந்த மாதிரி தோசை ஊற்றி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதில் நாம கொஞ்சமாக சீஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட எந்த சீஸ் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த முட்டை அதையும் இதில் வச்சுட்டு மேலேயும் கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கலாம்.
இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தோசை தவால கொஞ்சமும் பட்டர் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து ஸ்டோவ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான எக் பாக்கெட் ரெசிபி ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. இது ரொம்பவே ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்டா இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.